அஞ்சு தலைமுறையா சுடுகாட்டு பாதை வசதியே இருந்தாங்க. பெண்டு திரும்பினா கொஞ்சம் ரோட்டு அகலமா இருக்குமா, அப்ப அந்த இடத்துல நாங்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பண்ணி ரோட்டு மேல வச்சுக்கிட்டு நாங்க புதைக்கிறா இருந்தாலும் சரி எரிக்கிறா இருந்தாலும் ஒரு எரி மேடை கிரி மேடை எந்த ஒரு இது இங்க கிட்ட கிடையாது. காலடியை பார்த்து தூக்குவோமா, பணத்தை பார்த்து தூக்குவோமா, ரொம்ப சிரமம். ஒரு காளியம்மாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அது மூலியமா போராட்டம் பண்ணி எங்களை 38 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. மதுரை மாவட்டத்தில் பேரையூர் தாலுகா, உசிலம்பட்டி தாலுகா, மேலூர் தாலுகா என பல ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அருந்ததியர் மக்கள் குடும்பம் குடும்பமாக வசித்து வருகின்றனர். மயானத்திற்கு இன்று தாய் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வந்தாலும் பெரும்பாலும் அருந்ததியர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உயிர் நீத்தோரின் சடலத்தை நல்லடக்கம் செய்வதற்கு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சுடுகாடு மற்றும் இடுகாட்டுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் படாத பாடுபட்டு வருகின்றனர். சேர்ந்தவங்க, சேர்ந்தவங்க எங்களுக்கு அஞ்சு தலைமுறையா சுடுகாட்டுக்கு பாதை வசதியே இல்லை. ஏகப்பட்ட தடவை கீழே விழுந்து ஆள் தூக்கிட்டு போனவங்களுக்குலாம் அடிபட்டுருக்கு. இன்னும் எங்களுக்கு இந்த நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் நடந்த பாட தெரியல. பாடியை கொண்டு வரும்போது மழை பெஞ்ச தண்ணி ஒன்று, எங்கள் ஊரில் பிணம் விழுந்துருச்சுன்னா அங்கே மோட்டரை போட்டு தண்ணியை தேக்கி வச்சுருவாங்க. அப்போ நடந்து வந்தோம்னா மொழி அளவுக்கு இப்போ தூக்கிட்டு வரும்போது மொழி அளவுக்கு கீழே இறங்கும், அது சுமந்து வர முடியல. இங்கேருந்து எப்படி அரை கிலோமீட்டர் இருக்கும், சுமந்து வர முடியல. புளிச்ச கீழே ஆள் உயரத்துக்கு இருக்கும், அதில் முள் முள்ளாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் குத்துச்சுன்னா ரத்தமாக வடியும், கை கால் பூரா தொலை பூரா ரத்தமாக வடியும். அதையும் தாண்டி தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். சில நேரம் பூச்சி பட்டை விஷசந்துக்கள் அதிகமாக இருக்கும், அதையும் தாண்டி தான் நாங்கள் வர வேண்டியது இருக்குது. பாடியை பார்த்து தூக்குவோமா, காலடியை பார்த்து தூக்குவோமா, பிணத்தை பார்த்து தூக்குவோமா, ரொம்ப சிரமம். இப்போ சமீபத்தில் ஒரு காளியம்மாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அது மூலியமா போராட்டம் பண்ணி எங்களை 38 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. தயவுசெய்து எங்கள் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரோட்டுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தேர்வு பண்ணிக்கணுங்க. இவர்கள் வசிக்கும் பகுதியில் பொதுவாக பாதை இருந்தால் மயானம் இருக்காது, மயானம் இருந்தால் பாதை இருக்காது என்ற நிலையே இன்று வரை உள்ளது. ஒரு சில அருந்ததியர் பகுதிகளில் இரண்டுமே இருக்காது. ஒருவேளை இரண்டும் இருந்தால் தாய் திட்டத்தின் கீழ் அருந்ததியர் மக்கள் வசிக்கும் பகுதியில் கட்டி கொடுக்கப்பட்ட சுடுகாடுகளில் தேவையான சுற்றுச்சுவர், எரிமேடை, குடிநீர் வசதி போன்றவை இருக்காது. மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல் சார், எரிக்கிறதுக்கு சரியான ஒரு இது இல்லை சார். இதே கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு செட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லபடியாக இருந்துக்கிறோம் சார். கொஞ்சம் தண்ணி வசதி வந்து மோட்ரு போட்டு கொடுத்து தொட்டி இங்கேயே குளித்து எல்லா ஈமக்கிரியை எல்லாத்தையுமே இங்கேயே செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும் சார். பேரம்பட்டி ஈஸ்வரங்கள் தெரு இது எழுமலை பக்கம், அதான் அருந்தூர் சமூகத்தில் நாங்கள் சேர்ந்தவங்க. எங்களுக்கு இதனால் வரைக்கும் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ஆள் நாங்கள் திடீர்னு இந்த ஊரில் ஒரு ஆள் இறந்துட்டால் கூட இதை தூக்கிட்டு இந்த வழியத்தை வரணும். பல முறை நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மற்றும் நாங்கள் எல்லா இடத்துல போய் பார்த்தோம், எல்லாரும் மனு கொடுத்தோம், பேரூர் தாசில்தார் ஆஃபீஸில் போய் பார்த்தோம், அவங்களும் வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க. பார்த்து கூட அது இது வரைக்கும் அதை பண்ணுற இதை பண்ணுற சொன்னதுனால தவிர இது வரைக்கும் வந்து என்ன எங்கள் வேண்டிய அதுக்குன்னு தீர்வே வரல. சுடுகாடு வந்து சுத்தமாக கிடையாது. இதுவே நீங்களே பார்த்தாலும் தெரியும், இதில் போனீங்கன்னா அந்த இதில் ஒரு சின்ன ரோடு இருக்கும், ரோட்டு மேலே அந்த ரோட்டு மேலே வச்சு அந்த ஒரு பெண்டு திரும்பினா கொஞ்சம் ரோட்டு அகலமாக இருக்குமா, அப்போ அந்த இடத்துல நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பண்ணி ரோட்டு மேலே வச்சுக்கிட்டு நாங்கள் புதைக்கிறா இருந்தாலும் சரி எரிக்கிறா இருந்தாலும் ஒரு எரி மேடை கிரி மேடை எந்த ஒரு இது எங்கள் கிட்ட கிடையாது. நாங்கள் அப்படி என்ன ஆறு நாள் எதுனாலும் ஒரு நானா இந்த காட்டுக்காரர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கையில்கள் விழுந்தது நாங்கள் இது வழி பணத்தை தூக்கிட்டு போவோம்.
மித்தடி ஒரு ஆபத்து சாபத்துக்கு வகுத்தாலும் பெரியவங்க ஒரு வகுத்து சேரலனாலும் கூட வர முடியாது. அந்த அடி நாங்கள் சூழ்நிலையில் கிடக்கிறோங்க சார். பாதை இல்லைங்க சார். சின்ன ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளோ ஏதோ எங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த வசதியும் கிடையாது. இந்த பக்கம் கட்டால் இந்த பக்கம் விட மாட்டேங்க, இந்த பக்கம் கட்டால் இந்த பக்கம் விட மாட்டேங்க. ரெண்டு பேர்த்தையும் போய் கை காலில் விழுந்துதே சார் நாங்கள் இந்த பணத்தை கொண்டு போவோம். அங்கே வைக்கிறது கூட இடம் இல்லை சார். சார், என் பேர் பாண்டியம்மா, பேரம்பட்டி ஈஸ்வரங்கோல் தெருவு. எங்களுக்கு சுடுகாட்டுக்கு எந்த வசதியுமே இல்லை. நாங்கள் இந்த ரோட்டில் தான் காலங்காலமாக பொறச்சுக்கு இருக்கோம், எரிச்சுக்கும் இருக்கோம். அதாவது எங்களுக்கு இப்போ வேறு இடம் கூட எங்கிட்டாச்சு எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாலும் எங்களை நல்லபடியாக ஏற்றுக்குறோம் சார். ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார். அது இந்த பாதையெல்லாம் எங்களுக்கு சரியே இல்லை. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. எந்த சடம் நல்லது செய்கிறதுக்கு வச்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல சலுகையே கிடைக்கல. நாங்களும் அலைஞ்சு பார்த்தோம், எல்லா இடத்துலையும் மனு கொடுத்து பார்த்தோம், எதுவுமே நடக்கவே இல்லைங்க சார். அவ்வளோ எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் உசுரோடு இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது. பிள்ளை குட்டி இன்னிலாம் போகிற காலத்துக்கு எங்கள் பசங்களாம் எப்படி தான் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க சார். குடமுடைக்கவோ எந்த பிரச்சனைக்குமே எங்களுக்கு எதுவுமே சந்தோஷமாகவே இருக்க முடியாது.